சகோதர ரகசியங்கள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அஷோக், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். இந்த வாரத்துக்கு உண்டான டாரோ ரீடிங் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வந்து இந்த வாரத்துக்கு உண்டானது. ஸோ புதுசாக யாராவது பார்ப்பாங்கல்ல, அவங்களுக்காக இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்பர் ஒன், நம்பர் டூ, நம்பர் த்ரீ, இந்த மூணு நம்பரில் ஸ்ட்ராங்காக ஏதாவது ஒரு நம்பர் நினச்சிக்கோங்க. அந்த நம்பருக்கு வர்ற மெசேஜ் வந்து உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டாரோ ரீடிங் மெசேஜ். அந்த எனர்ஜி கனெக்ஷன்ஸ் இருக்கணும். ஸோ அந்த எனர்ஜி கனெக்ஷன்ஸ் இருக்கணும்னா நீங்கள் வந்து எங்க கூட கனெக்டடாக இருக்கணும். கமெண்ட்ஸ்லையாவது அட்லீஸ்ட், ஏன்னா நான் கமெண்ட்ஸில் வந்து நான் ஃபுல்லாக பார்ப்பேன், வேறு எந்த கமெண்ட்ஸ் நான் பார்க்குறனோ இல்லையோ வேறு வீடியோவுக்கு. இதில் ஸ்ட்ராங்காக பார்ப்பேன். என்ன ரீசன்னா, இது ஸ்ட்ராங்கான எனர்ஜி கனெக்ஷன்ஸ் நமக்குள்ளே இருக்கணும், அப்போ தான் அந்த பர்ஃபெக்டான ரீடிங் வரும். ஸோ அதுக்காக இப்போ நாங்கள் வாரம் வாரம் வந்து கரெக்டாக வீடியோ போட்டிருக்கேன். லாஸ்ட் வாரம் மட்டும்தான் போடலை, ஏன்னா சில பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் முடியல. ஏன்னா வந்து இந்த வீடியோ ஒன் டே பிஃபோர் தான் எடுப்பேன். ஸோ அப்போ வந்து எடுக்க முடியல. நான் பர்ஃபெக்டாக வாரம் வாரம் கரெக்டாக போடுறேனே, நீங்கள் வந்து எங்களுக்காக என்ன ஃபேவர் பண்ணுறீங்க? நீங்கள் வந்து ஸோ நீங்கள் உங்களோட கிராட்டிடியூட் எங்களுக்கு கொடுக்கணும்னா நீங்கள் இந்த வீடியோ வந்து நாலா பக்கம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் வந்து ஷேர்டுன்னு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ அது நீங்கள் எங்களுக்கு பண்ணுற கிராட்டிடியூட், ஓகேவா? சரி, இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்பர் ஒன், டூ, த்ரீ, இந்த மூணு நம்பருக்கும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு உண்டான டாரோ ரீடிங் மெசேஜ் இந்த வாரத்துக்கு இப்போ பார்ப்போம். ஓகே, 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 பர்ஃபெக்ட். ஓகே, நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு ஃபினான்ஷியலி எப்படின்னா இருக்கிற காசை பத்திரமாக வச்சுக்கோங்க. அதுதான் நீங்கள் ஃபினான்ஷியலி இந்த வாரம் பண்ண வேண்டியது. ஸோ தேவையில்லாத செலவுகள் பண்ணுறதை குறைச்சிக்கிறது உங்களுக்கே தெரியும். இது வாங்கலாமா வேண்டாமா, நமக்கு தேவையா தேவையில்லையான்ற சந்தேகம்லாம் வரும். அப்போ தேவையில்லையான்ற ஒரு அங்கே கேள்வி வரையிலேயே பெட்டர் அதை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. அது தேவையில்லாமல் ஸ்பெண்ட் பண்ண வேணாம். நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருக்கிற காசை சேஃபாக பண்ணி வச்சுக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அது பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது பெட்டராக இருக்கும். ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அவ்வளோ ஒன்றும் சேஃபர் சைடில் தெரியலை. ஸோ அது பெட்டராக இருக்குது இந்த வாரத்துக்கு. அடுத்தது ஹெல்த் ரிலேட்டடாக உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஹெல்த் எல்லாம் வந்து பெட்டராக இருக்கும். நல்ல மைண்ட் கிளாரிட்டி இருக்கும், ரிலாக்ஸ்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து நல்ல ஃப்ராங்காக நீங்கள் மனசு விட்டு பேசுகிறதுக்கு வந்து கண்டிப்பாக உங்கள் கூட வந்து பர்சன் இருப்பாங்க. ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து தாராளமாக ஷேர் பண்ணலாம் நிறைய விஷயங்களை. ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் இப்படி ஷேர் பண்ணல, நம்மளோட மென்டல் ஹெல்த்து நல்லா இருந்தாலே ஃபிசிக்கல் ஹெல்த்து நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் கான்செப்டே நம்ம ஒவ்வொரு மனுஷங்களுக்குமே. ஸோ உங்களுக்கு மனசு விட்டு ஷேர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கூட வந்து உங்களுக்கு பர்சன்ஸ் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸோ கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ மனசார நீங்கள் ஷேர் பண்ணலாம். அது உங்களுக்கு நல்ல உங்களோட ஹெல்த்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு அது ஒரு சேஃபர் சைடாக இருக்குது. ஃபேமிலி சப்போர்ட்டெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும். நிறைய வந்து வேலை வாய்ப்புகளுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள், வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு ஏற்படும். யாராவது வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது, சொல்கிறது, இந்த இடத்துல வந்து வேலை இருக்குது ட்ரை பண்ணுன்னு சொல்கிறது, இந்த மாதிரி வாய்ப்புகள் வந்து உருவாக ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் அதிலேருந்து வந்து கண்டிப்பாக நீங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு நல்ல க்ரோத்து தான் வந்து கொடுக்கும். உங்களுக்கு வந்து ஃபீமேல் எனர்ஜி வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ உங்களோட அம்மாட்ட பிளெஸ்ஸிங்ஸு, உங்களோட ஃபேமிலியில் இருக்க லேடிஸோட பெரியவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கிறதே வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து இந்த வாரம் வந்து அவங்க காலில் விழுந்து கும்பிட்றது, இல்லை அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறது, ஷேர் பண்ணுறது, அவங்கக்கிட்ட ஐடியாஸ் கேட்கறது, இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் பெண் தெய்வங்களை வந்து வேண்டுங்க. பெண் தெய்வத்தோட கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அங்கே வந்து பூ வாங்கி கொடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கனாலும் அவங்களோட பிளெஸிங்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இதுதான் நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு. இப்போ நம்பர் டூ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம்.
ஓகே. உங்களுக்கு ட்ராவல் பிளான்ஸ் வரும். இந்த வாரம் வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய சான்சஸ் ஏற்படும். அந்த ட்ராவல் வந்து பெட்டராக இருக்கும். இப்போது இந்த வாரம்லாம் உங்களுக்கு நல்ல செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸோ வேலையோ இதை பண்ணணும்னு நினச்சிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணுவீங்க, தெளிவாக பண்ணுவீங்க. உங்களுக்கே வந்து அந்த நீங்கள் பண்ணின ஒர்க்கு சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும். ஸோ அந்த நீங்கள் பண்ணின ஒர்க்கு எப்போ நம்ம பண்ணுற வேலை நமக்கே திருப்தியாக இருக்கோ அது கண்டிப்பாக 100% நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ அந்த திருப்தி சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இந்த வாரம் உங்களுக்கு உங்களோட வேலையில் ஏற்படும். அதனால நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ஒர்க் பண்ணால் அதுக்குண்டான ரிசல்ட் வந்து ரொம்ப அழகாக கிடைக்கும். எல்லா கார்ட்ஸும் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. ஹெல்த் ரிலேட்டடாகவும் நல்ல ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. சின்ன சின்ன ரொம்ப மைல்டாக ஏதாவது லைட்டாக வந்து தலைவலி வருது, லைட்டாக கைவலி வருது, அதெல்லாம் அப்படியே சரியாக போயிடும். அதெல்லாம் நீங்கள் மைண்ட் கூட பண்ண தேவையில்லை. அதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக சரியாகும். அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு வந்து ஹெல்த் வைஸ் எல்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். நல்ல பாண்டிங் இருக்கும் உங்களோட பார்ட்னர்ஷிப்பில், நல்ல பாண்டிங் இருக்கும். அதாவது ஃபேமிலி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பார்ட்னர்ஷிப்பாக இருந்தாலும் சரி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் க்ளோஸாக இருக்கீங்கன்னா அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள அந்த பாண்டிங் நல்லா இருக்கிறது, பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் நல்லா இருக்கிறது. ஸோ இந்த பார்ட்னர்ஷிப்போட பாண்டிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களோட வேலைகளில் நீங்கள் தெளிவாக இருப்பீங்க. சில நேரம் வந்து நீங்கள் மெயினாக குடும்ப நபர்கள் சொல்கிறத கேட்காமல் போவீங்க. அவங்க ஏதாவது அட்வைஸ் பண்ணுவாங்க, அதை வந்து நீங்கள் பெருசாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க. அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். நீங்கள் வந்து நினச்சிக்குவீங்க, நம்ம எல்லாருமே நினைக்கிறது தான் என்ன நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கும்னு சில நேரம் நினைப்போம்ல, அது சம்டைம்ஸ் வந்து தப்பாக கூட இருக்கலாம். ஸோ கொஞ்சம் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது சொல்கிறாங்க இது வேண்டாம், இது அப்புறம் பண்ணலாம், இது இப்படி அப்படின்ட்டு ஏதாவது ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. அதை கேட்காமல் இருக்க வேண்டாம். அதை கேட்கறது தான் உங்களுக்கு பெட்டர். அது கேட்கலைன்னா அதுக்கப்புறமா நீங்களே நினைப்பீங்க, வெளியே சொல்ல மாட்டீங்க, ஆனால் நீங்கள் நினச்சிக்குவீங்க அச்சோ அதை கேட்டிருக்கலாமோ அப்படின்னு வந்து அந்த விஷயங்கள் வந்து நினச்சிக்குவீங்க. தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ் வந்து எடுத்துக்கவே வேணாம். இவ்வளோ நல்ல கான்ஃபிடென்ஸ் இருக்கையில் உங்களால் தெளிவாக வேலையை கொடுக்க முடியும், தெளிவாக உங்களோட டாஸ்க் என்னவோ அதை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அந்த நெகட்டிவ் தாட்ஸு, தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸு, தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் நீங்கள் யோசிக்கவே அவசியமே இல்லை. ஏன்னா அது மைல்டாக உங்களுக்கு வந்து வந்து போகும். அது இவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருந்து நம்மளால் ஒரு வேலையை செய்ய முடியும்னாலும் அந்த மைல்டாக ஒரு தாட் வந்து வந்து எட்டி பார்த்துட்டு போகும். தூங்குறப்ப எட்டி பார்த்துட்டு போகும். அது அப்படியா இருக்குமோ, இப்படியா இருக்குமோ, அந்த மாதிரி விஷயங்கள், அந்த ஓவர் திங்கிங் லைட்டாக வரும். அதெல்லாம் வந்து சுத்தமாக மைண்ட் பண்ணாதீங்க. நம்மளால் கண்டிப்பாக பண்ண முடியும்னு நினைங்க. ஏன்னா பண்ண முடியும். ஸோ அப்படி நினச்சிட்டிங்கனாலே போதும், வேறு எதுவுமே உங்களோட பாட்டு பண்ண தேவையில்லை. பர்ஃபெக்டாக இருக்குது இந்த வாரம். ஓகே, நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே ஓகே, நம்பர் 3 நினச்சவங்களுக்கு ஃபேமிலியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் பண்ணிவிட்டு நீங்கள் ரொம்ப யோசிச்சுட்ருப்பீங்க. அந்த ரிலேஷன்ஷிப் டிஸ்டர்பன்சஸ்ஸு இதெல்லாம் வந்து கொஞ்சம் இருக்கும். இதனால் வந்து அச்சோ அவங்க அப்படி பேசிட்டாங்களே, இப்படி பேசிட்டாங்களே, இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ற தாட்ஸ் கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். லவ்வில், மேரேஜில், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அது தூக்கம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருப்பீங்க நீங்கள். பட்
பட் அது தேவையில்லை. ஏன்னா வந்து உங்களுக்கு ஒரு அழகான லவ்வர்ஸ் கார்டே இருக்கு. லவ்வர்ஸ்னாலே ஒரு நல்ல பாண்டிங் எல்லாம் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் அது ரொம்ப ஓவர் திங்க் நீங்கள் பண்ணிடுவீங்க. ஸோ அது விட்டுருங்க, அப்படிலாம் இல்லவே இல்லை. நீங்கள் வந்து தப்பான்னு நினைக்கிற மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் கிடையாது. ஸோ நீங்கள் பாசிட்டிவாக நினைங்க, அது கண்டிப்பாக அது பாசிட்டிவாக தான் இருக்குது. நீங்கள் நினச்சிங்கன்னா போதும். ஹெல்த் வைஸ்லாம் வந்து நல்லா இருக்குது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. மென்டல் டிஸ்டர்பன்சஸ் தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்குமே, இந்த யோசனைகள் வந்து டயர்ட் ஆகிறது, ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸ், அதனால் கொஞ்சம் நேரம் படுத்துக்கலாம், என்னால் முடியல, இப்போ டயர்டாக இருக்குது, அந்த மாதிரி தான் சொல்லுவீங்க. ஸோ அது மென்டலி எமோஷனலி ரிலேட்டடு ப்ராப்ளம் தான், ஃபிசிக்கல் ரிலேட்டடு ப்ராப்ளம்லாம் இல்லவே இல்லை உங்களுக்கு. ஸோ அது நினைக்காமல் இருந்து பாருங்கள், என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி மைண்டில் நினச்சிட்டு ரிலாக்ஸாக விட்டுருங்க, ஹாப்பியாக இருக்கும். ஒரு சைல்ட் லைக் பிஹேவியர் மாதிரி நீங்கள் இந்த வாரம் வந்து பண்ணிக்கோங்க. அதாவது குழந்தைங்க வந்து இப்போ திட்டுறாங்க வீட்டிலன்னா, அந்த திட்டெல்லாம் வாங்கிட்டு அழுது எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தா ஜாலியாக விளையாண்டுருக்கும்ல, அந்த மாதிரி அந்த பிரச்சனைகள்லாம் பார்த்துட்டு ஓகே அப்படின்னு எல்லாம் அழுதுட்டு அதுக்கப்புறம் விட்டுருங்க, ஜாலியாக எழுந்திரிச்சு வெளியே போயிடுங்க, ஹாப்பியாக இருங்க, ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் நல்ல விஷயங்கள் ஏற்படும். மணி விஷய ரிலேட்டடான விஷயத்தில் உங்களுக்கு என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு சஃபிஷியண்ட்டான தேவைக்கு உண்டான மணி கண்டிப்பாக இந்த வாரம் கையில் இருக்கும். பணப்பிரச்சனைகள்லாம் வந்து இந்த வாரம் இருக்காது, பணம் வந்து வச்சுட்டு இருப்பீங்க. அது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுலேயும் நல்ல க்ரோத் இருக்குது. பணத்தினால அது மணி ரிலேட்டடான குட் நியூஸஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அதில் ஒரு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தது வந்து ஒரு நல்ல க்ரோத் இருக்கிறது, சம்திங் பணம் ரிலேட்டடான ஹாப்பி நியூஸஸ் வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. எமோஷ்னலி பேலன்ஸ்டாக இருக்க முடியும் இந்த வாரம், எமோஷ்னலி பேலன்ஸ்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். அது பணம் விஷயம் வந்து உங்களை பேலன்ஸ் பண்ணி வச்சிடும். நீங்கள் தேவையில்லாமல் ரிலேஷன்ஷிப்பில் வந்து டிஸ்டர்பன்சஸ் மென்டலி எடுத்துக்க வேணாம். எவ்ரி திங் வந்து உங்களுக்கு ஆர்கனைஸ்டாக இருக்கும் இந்த வாரம், எல்லாமே வந்து அது இடத்துல வந்து இருக்கும், நீங்கள் ரிலாக்ஸ்டாக ஹாப்பியாக இருப்பீங்க. ஏன்னா நிறைய விஷயங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் போன வாரம் அதுக்கு போன வாரம்லாம் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ இப்போ ரிலாக்ஸ்டாக ஹாப்பியாக இருக்க முடியும். டிவைன் கனெக்ஷன்ஸை கொஞ்சம் ஏற்படுத்திக்கோங்க. அதாவது சாமி கும்பிட்றது, நீங்கள் என்ன கடவுளை கும்பிட்றீங்களோ அவங்களோட கடவுள், ஒரு மெடிடேஷன் பண்ணுறீங்க, எனி திங் யூனிவர்ஸ் கூட எப்படியெல்லாம் கனெக்ட் ஆக முடியுமோ, லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணுறீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, எதுவாக இருந்தாலும் சரி, அந்த ப்ராக்டிசஸ் சப்போஸ் விட்டுருந்தீங்க இத்தனை நாள் பண்ணலை அப்படின்னாலும் திருப்பி அதை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப வந்து பெரிய டாஸ்க் இல்லை, சின்ன சின்னதாக உங்களால் நீங்கள் ஒரு விளக்கு ஏற்றுறீங்களா, அது மாதிரி ஒரு சின்ன சின்ன டெக்னிக்ஸ் லா ஆஃப் அட்ராக்ஷனில் யூஸ் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி இது வரைக்கும் விட்டதை திருப்பி வந்து ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். அது இன்னும் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிள் பண்ண ஆரம்பிக்கும். இந்த வாரம் ஸ்டார்டிங்லேயே ஸ்டார்ட் பண்ணுங்கள், இந்த வாரம் எண்டுக்குள்ளேயே உங்களுக்கு நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். ஓகே, எல்லாருக்கும் சொல்லியாச்சு, திருப்பி நெக்ஸ்ட் வீக் டாரோ ரீடிங்கில் மீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ், வாட்ஸ்அப் குரூப், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணதுக்கப்புறம் ஷேர்டு நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போடுங்க, நான் வந்து அதுக்கு லைக் போடுவேன். நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம். பாய், தேங்க்யூ.